லஞ்சம் பெறும் அரச ஊழியர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமலாக்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை லஞ்சம் பெறும் அரச ஊழியர்கள் இனங்காணப்பட்டால் அவர்களின் அரச உத்தியோகம் பறிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் வாகன திணைக்கள அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மோட்டார் வாகன திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. மோட்டார் வாகன திணைக்களத்தில் உள்ள பல்வேறு குறைபாடுகள் பற்றி இங்கு பேசப்பட்டதுடன் அது தொடர்பிலான தீர்வுகளும் முன்வைக்கப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அரச உத்தியோகத்தில் உள்ள ஒரு மனிதர் லஞ்சம் பெறுகின்றார் என்றார். அவர் வாழும் நிலையை விட உயர்நிலையில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இதனை எடுக்காமல் சம்பளத்தை அதிகரிக்க முடியும். ஆனால் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் அரச வருவாயை அதிகரிக்க வேண்டும். அரச வருவாயை அதிகரிக்க இந்த வருவாயை கொண்டு வரும் பிரிவுகளுக்கு நாம் சலுகைகளை வழங்க வேண்டும். அந்த சலுகைகளை வழங்குவதும் மீண்டும் அரச உத்தியோகத்தர்கள் தான். எனவே இவை அனைத்திலும் ஒன்றுபடுவது அரச ஊழியர்களின் உண்மைத்தன்மை மற்றும் அவர்களின் சரியான வேலைகள். அங்கு சரியான வேலைகள் நடக்கவில்லை என்றால் அனைத்தும் உடைந்து போய்விடும். எனக்கு லஞ்சம் பெறுகின்றவர்களை பிடித்து தாருங்கள், வெளியில் உள்ளவர்களையும் பிடித்து தாருங்கள். நாம் அதனை ஆரம்பித்துள்ளோம். பிடிபட்டால் நான் மீண்டும் அரசு சேவையில் இருக்க இடம் வழங்கப் போவதில்லை. இதனை நாம் சரியாக செய்ய வேண்டியுள்ளது. மட்ட குமாரி மேய்க்க வேண சம்பூர்ண மினிசுங்க அல்லது என்ன பிட்டாயாய் அத்துலையாய் ஒக்கம் இது அப்ப பிட்டாயகி மங்கித்தான் ஆரம்ப கல்ல தீர்ணே அவுனோத் தான் ஆப்பகும் மம இடதுன்னே அப்பகு ராஜ சேவே இண்டு இது மேய்க அப்படி ஹதாண்ட ஓணும் குகுமாரி இக அந்த அம்ம நிலதாரி மத்த நீ நிலதாரின்ட்டா கியாண்ட ஓணும் மேய்க ஹரித்தனட்ட கிணல்ல தமாய் மம மே